இது எனக்கு ஒரு புது மாதிரியான மேடை. ஏன்னா ஏழைகள் வாழ தியாகங்கள் செய்த என்னுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்து இறைவனடி சேர்ந்து இறைவனாக மாறி நான் ஏறிய முதல் மேடை இது. இதில் என்ன ஒரு பொருத்தம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தலைவர் உடன்பிறப்பு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் விடுதலை புலி அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மேடையிலே என்னை அவர் மறைவுக்கும் பிறகு இங்கு ஏற்றியிருக்கின்றார் என்றால், அண்ணன் வரும்பொழுது நான் அலுவலகத்தில் எப்படி இருந்தேன் அவங்களுக்கே தெரியும். அவ்வளவு ஒரு கடுமையான நெரிசல்கள், கடுமையான போராட்டங்கள், அப்படி ஒரு நிகழ்ச்சி. அப்போ அண்ணியார்கிட்ட நான் கேட்டேன், என்ன போய் அனுப்புறீங்களே, நான் போய் என்ன பேச போகிறேன், அங்கே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்களே, எப்படி அண்ணி நான் போய் பேசுறது, நான் கேப்டன் மறைந்ததுக்கப்புறம் மேடையில் ஏறி என்ன தழுக்கிறது, எனக்கு பேச முடியலை அப்படின்னு சொன்னேன். அதற்கு என்னுடைய அண்ணியார் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நம்முடைய தலைவரை நினைச்சிட்டு நீ போய் பேசு, கேப்டன் அவர்கள் உன்னோடு வருவார், உன் நாவிலே பேச வைப்பார், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் போற்றப்பட்ட அவர் ஈழ தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உனக்கு உருவாக்கி இருக்கிறார்னா நீ அந்த மேடைக்கு போய் பேசிட்டு தான் வரணும்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது பல போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன், ஐயா அவர்களுடைய பேச்சையும் கேட்டிருக்கேன். ஆனால் அதற்கப்புறம் அப்படியே விட்டு கழகத்தில் சேர்ந்து அப்படியே பணியாற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை என்னுடைய உடன்பிறப்பு எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கின்றார்னா, நிச்சயமாக கேப்டன் அவர்கள் இருந்து இந்த பொது வாக்கெடுப்பிற்கு வெற்றியை தேடி தருவார் என்கின்ற ஒரு ஆறுதல் எனக்கு இருக்கு. கேப்டன் அவர்கள் இந்த ஈழ தமிழக மக்களுக்காக செய்திருக்கின்ற அந்த ஒரு சிறிய ஒரு செய்திகளை சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க அதை வச்சு நான் பேசலான்னு நினச்சேன். ஆனால் சிறியவளாகி என்ன முதல்ல பேச வச்சிட்டாங்க. இருந்தாலும் கழகத்தின் சார்பாக நான் பேசுகிறேன். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் 1980களிலேயே போர் உச்சம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் 82 அவருடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார். அவருக்கு எப்பவுமே போராட்ட குணம் நிறைய இருக்கும். சிறு வயதிலேயே இந்திய எதிர்ப்புக்காக போராடியவர். இந்த ஈழ தமிழ் மக்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே பாதிக்கப்படுகின்றனவே, அவர்களுக்கு நியாயத்தை கொடுங்கள்னு சொல்லி எங்கள் உடன்பிறப்புக்கு எழுதுகோளும் இல்லை, செங்கோளும் இல்லை. ஆனால் ஈழ மக்களுக்காக நியாயத்தை கேட்கின்ற துளாக்கோல் மட்டும் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்ததுனால தான் அவர் நிறைய போராட்டங்களை செய்திருக்கின்றார். 1983 ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடியும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை இந்த ஈழ தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக உண்ணாவிரதம் இருந்து போராடிய ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர். 1986 இந்த போராட்டம் மட்டும் பத்தாது, தன்னுடைய நடிகர் சங்கத்தையும் இணைத்து ஒரு நாடகத்தை நடத்தி அந்த நிதியை இந்த ஈழ தமிழக மக்களுக்காக கொடுக்கணும்னு நினைச்சு ஒருங்கிணைத்து செய்து முடித்து முதன் முதல்ல தமிழகத்தில் ஈழ மக்களுக்காக நடிகர் சங்கத்தில் நிதி கொடுத்த ஒரு தலை
அது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய தொப்புள் கூட உறவுகள் ஈழத்தில் பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தாக மடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கண்ணீர் விட்டு அங்கே கதறிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்ன பிறந்த நாள் கொண்டாட்டோன்னு சொல்லி தன்னுடைய பிறந்த நாளையே கொண்டாட மறுத்த ஒரு தமிழின தலைவர்னா அது எங்களுடைய கேப்டன்னு நான் பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். அது மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் வற்புறுத்தி அண்ணன் இப்படி இருந்த எப்படின்னா நீங்க இதை ஏதாவது வேற விதமா செய்யுங்க, உங்க பிறந்த நாளை கொண்டாடாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏழை மக்கள் ஈழத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய நலனை காப்பதற்காக அதை வறுமை ஒழிப்பு தினமா கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அதன் மூலமாக பல ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவி செய்து கொடுத்த ஒரு தலைவர் தான் எங்களுடைய புரட்சி கலைஞர். ஏன் நான் இதை பொருத்தி பொருத்தி காட்டுறேன்னு சொன்னால், நம்முடைய அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும் எங்களுடைய புரட்சி கலைஞருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும், நிறைய ஒற்றுமை. தைரியத்திலையும் சரி, எதிர்த்து கேட்பதிலும் சரி, செயல்படுத்த முடியாத செயல்களை செய்து காட்டுவேன்னு சொல்வதிலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருவருக்குமே இருக்கின்றது. எங்களுடைய புரட்சி கலைஞர் அவர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றி போற்றி வாழ்ந்தார்னு சொன்னா அது கண்டிப்பா விடுதலை புலி பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். அவரை மட்டும்தான் தன்னுடைய தலைவர்னு அவர் சொல்லி உரையாற்றி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இருந்திருந்தா, இன்னைக்கு இருந்திருந்தா இந்த இடத்துல கண்டிப்பா வந்து உங்களை வாழ்த்தி நிச்சயமாக உங்க கூட்டமைப்புக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன், செயல்படுத்துங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருப்பார் கடவுள். அதற்கு என்ன எழுதி வச்சாருன்னு தெரியல, ஆனாலும் அவருக்கு பதிலாக அவருடைய சகோதரியாக என்ன இந்த இடத்துல அனுப்பி இதை பேச வைக்கிறாரு. இன்னொரு கருத்தை சொல்ல பாருங்க, ஒரு சமயம் முள்ளிவாய்க்கால் பிரச்சனை தான், அங்கே ஈழ மக்கள் என்னுடைய உடன் பிற சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேரும் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே புரட்சி கலைஞர் அவர்கள் வெகுண்டி எழுந்து இந்த அரசும் சரி, இந்த தமிழக அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த தமிழக அரசும் சரி, மத்தியில் ஆளுகின்ற அரசும் சரி, உங்களால் முடியவில்லை என்றால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னுடைய இளைஞர் பட்டாளத்தை அமைத்துக் கொண்டு சென்று நான் கேட்கின்றேன் கேள்வி ஐநா சபையில் சொல்லி எதிர்த்து தைரியமா பேசிய ஒரு தலைவர்னா எங்களுடைய புரட்சி கலைஞர் தான். அவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போதே உங்களை பத்தி கேட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட செங்கோல் இருந்திருந்தாலோ, இல்ல மத்திய அரசுல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தாலோ, இல்ல ஐநா சபைக்கு போய் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தாலோ, நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்புக்கு அவர் வெற்றியை தேடி கொடுத்திருப்பார். யதார்த்தமான மனுஷன் தாங்க, பேச தெரியாத மனுஷன்தான், ஆனா நிச்சயமாக நியாயத்தை மட்டும் கேட்கக்கூடியவர் ஒரு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள்லாம், நிச்சயமாக அது உண்மை. அதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய மகனுக்கு கேப்டன் பிரபாகரன் பேரை வச்சு தைரியமாக போரின் உச்சத்தில் இருக்கின்ற காலத்தில் தன்னுடைய மகனை பிரபாகரன் அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள்தான். இதை சொல்லதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாணவ கூட்டமைப்புக்கு சீரும் சிங்கமாக அவர் இல்லையேன்னு நினைக்கும் பொழுது எனக்கே வருத்தமாக இருக்கு. நிச்சயமாக மாணவ செல்வங்களாகிய மாணவ கூட்டமைப்பாகிய இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தனோடு சொல்கிற உங்கள் கோரிக்கைகள், ஆறு கோரிக்கை வச்சுருக்கிறீங்க, அந்த ஆறு கோரிக்கையில் நிச்சயமாக ஈழ மக்களுடைய
தடயங்கள் வரலாற்று சிறப்புக்கெல்லாம் அழிக்கப்படக்கூடாது. சட்ட திருத்தம் 13வது திருத்தப்பட்டு கொடுத்த அந்த இதை நீக்க வேணும். அதுக்கப்புறம் தன்னுடைய சொத்துரிமை, தன்னுடைய வாழ்வுரிமை, தன்னுடைய நில உரிமைகளை மீண்டு தரணும்னு சொல்லியோ 6 வாக்குறுதிகளை நீங்க கேட்டிருக்கிறீங்க. அத்தனை வாக்குறுதிகளையும் ஐநா சபையில எடுத்து சென்று கேட்பதற்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக நிச்சயமாக நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு 2009 மர்லின் சிறையில இருந்து விருந்தினர் மாளிகை வரைக்கும் நடந்தே சென்று எங்களுடைய கழகத்தின் சார்பாக ஐநா சபை தூதரகத்துல முதன் முதல மனு கொடுத்த ஒரு தலைவர் யாருன்னா ஈழத் தமிழர்களுக்காக புரட்சி கலைஞர் தான். இதை பெருமையா சொல்லிக்கிறேன் நானும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர்கள் மறைந்த பொழுது 15 நாட்கள் ஒரு கழகத்தினுடைய கொடி அரைக்கம்பத்தில் பறந்ததுன்னா அது எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடிதான்னு சொல்லி இங்கே பதிய வைக்கவும் விரும்புகிறேன் நான். இப்போ அதற்கடுத்து 30 நாள் எங்களுடைய கழகத்தின் கொடி அரைக்கம்பத்தில் பறந்து இப்பொழுதுதான் ஏற்றி இருக்கின்றோம். அந்த சரியான நேரத்தில் இப்படி ஒரு கூட்டமைப்புக்காக எங்கள் கழகத்தை அணுகி ஆதரவு கேட்டிருக்கின்ற உங்களுடைய அமைப்புக்கு எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நிச்சயமாக எங்களுடைய ஆதரவை நல்குகின்றோம்னு சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.